உங்கள் வாழ்க்கையை ஒரு நிறைவான வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு நீங்கள் முதல் மாற்ற வேண்டியது உங்களோட மார்னிங் ருட்டீன். நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு ஏர்லி பேர்டாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஏர்லியாக எழுந்திருக்கிறவங்களாக இருப்பாங்க. நம்ம பொறுமையாக எழுந்து மார்னிங் காஃபி போடுறதுக்குள்ளே அவங்க நிறைய வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இந்த மிராக்கிள் மார்னிங் புக்கோட ஆத்தர் ஹேல் எல்ராட் இந்த புக்கு மூலமாக ஒரு மார்னிங் ருட்டீனோட இம்பார்ட்டன்ஸையும் எப்படி 6 சிம்பிள் ஆக்டிவிட்டீஸை வச்சு ஒரு மார்னிங் ரிச்சுவலை பில்ட் பண்ணுறதுனும் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம நினச்ச வாழ்க்கையை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருந்தாலும் நம்மளில் நிறைய பேர் ஒரு மீடியாக்கர் ஆர் சராசரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு செட்டில் ஆகிடுறோம். அமெரிக்காவோட சோஷியல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் படி ஏர்லி கரியரில் என்டர் ஆகிற ஒரு 100 ஆவரேஜ் அமெரிக்கன்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள ஒரு 40 இயர்ஸ் வாட்ச் பண்ணோன்னா அந்த 100 பேரில் ஜஸ்ட் ஒருத்தர் தான் வெல்த்தியாக இருப்பாங்க, 4 பேர் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருப்பாங்க, 5 பேர் தினசரி செலவுக்கு வேலை செய்கிற கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருப்பாங்க, 36 பேர் இறந்து போயிருப்பாங்க, 54 பேர் அவங்க நடக்க முடியாதுன்னு சொல்லியும் அவர் ரிக்கவர் ஆகி அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம இருந்த வாழ்க்கையை வச்சு அவரோட ட்ரீம்ஸையும் பொட்டன்ஷியலையும் ஃபுல்ஃபில் பண்ணி காட்டியிருக்காரு. நீங்கள் லைஃப்பில் கரண்ட்டாக எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனையும் உங்கள் கடந்த கால அனுபவங்களை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா நீங்களும் ரியர்வியூ மிரர் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதனால் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நிறைய டைம் அதை டர்ன் டவுன் பண்ணியிருப்பீங்க. இந்த ரியர்வியூ சிண்ட்ரோம் நம்ம லைஃப்பில் எடுக்கிற சாய்ஸஸ் அண்ட் டெசிஷன்ஸ்க்கு ஒரு லிமிட்டேஷனை கிரியேட் பண்ணிடும். இது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை ஐசோலேட் பண்ணுறதுனாலவும் நிறைய பேர் அவங்க பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நாள் ஜிம்மை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு நாள் தானேன்னு அந்த மொமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி போவேண்டாம்னு ஒரு டெசிஷனை எடுத்திருப்பீங்க. பட் நீங்க எடுத்த அந்த டெசிஷன் அந்த மொமெண்ட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணாம உங்களோட ஓவரால் ப்ராக்ரஸையும் தள்ளி போட்டுரும். இது போல தான் எந்த விஷயத்திலும் அந்த மொமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி டெசிஷன் எடுக்காமல் லாங் டேர்மில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுன்னு திங்க் பண்ணி டெசிஷன் எடுங்க. ஸோ உங்கள் மைண்ட் அன்னெசரி எக்ஸ்கியூசஸை கொண்டு வராது. சரி, லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கலாம்? உங்களுக்கு ஒரு குவிக் க்வெஸ்சன், நீங்கள் இன்றைக்கி மார்னிங் ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்களா? நீங்கள் ஒவ்வொரு தடவை அந்த ஸ்னூஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது சப்கான்ஷியஸாக உங்கள் லைஃப்பில் அந்த நியூ டே தர எக்ஸ்பீரியன்ஸை தள்ளி போடுறீங்க. ஆர் நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கும் போது ரொம்ப டயர்ட் ஆர் ஸ்லக்கிஷாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் உங்கள் தாட்ஸில் சில சேஞ்சஸை கொண்டு வரணும். எத்தனை தடவை ஒரு ஸ்பெஷல் டே லைக் உங்கள் பர்த்டே ஆர் வெக்கேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது என்ன தான் கம்மியாக ப்ரீவியஸ் நைட் தூங்கியிருந்தாலும் நெக்ஸ்ட் டே ரொம்ப எக்ஸைட்டட் அண்ட் ஃபுல் எனர்ஜியோடு எழுந்திருச்சிருப்பீங்க. இந்த எஃபெக்ட்டுக்கு காரணமே அந்த டேக்கு ஒரு பர்பஸை நீங்கள் ப்ரீவியஸ் டேவே செட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதை ஆன்டிசிபேட் பண்ணியே தூங்கிருக்கீங்க. ஸோ இதை தான் ஆத்தரும் சொல்ல நினைக்கிறாரு. நீங்க தூங்க போகும்போதே நெகட்டிவா திங்க் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு ஒரு பர்பஸ் இல்லாம படுத்தீங்கன்னா அடுத்த நாள் எழுந்திருக்க எந்த ஆன்டிசிபேஷனும் இருக்காது அண்ட் அப்படியே வலுக்கட்டாயமா எழுந்தா கூட ரொம்ப டயர்ட் அண்ட் ஸ்லக்கிஷா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ படுக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் தாட்டும் உங்களை எக்ஸைட் பண்ற ஒரு பர்பஸும் செட் பண்ணி படுத்தீங்கன்னா 4 hours தூக்கம் இருந்தாலும் நெக்ஸ்ட் டே ரொம்ப ரிஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இந்த மிராக்கிள் மார்னிங்கோட கோர் மெசேஜாக ஆத்தர் ஷேர் பண்ணுற 6 habits ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பர்பஸ்ஃபுல் சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது. நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான வே தான் பர்பஸ்ஃபுல் சைலன்ஸ் அண்ட் இதை தான் மிராக்கிள் மார்னிங் ரொட்டீனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த பர்பஸ்ஃபுல் சைலன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மெடிடேஷன். இது பண்ணுறதுனால உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாகும் அண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு மெடிடேஷன் டெக்னிக்ஸ் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தர எந்த ஒரு சைலண்ட் செயலையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ஹேபிட், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நம்ம எல்லாருக்கும் கான்ஸ்டண்டா மைண்ட்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல சில தாட்ஸ் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும், சிலது நம்மளை வர்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்கும். உங்க தாட்ஸை பாசிட்டிவ் அஃபர்மேஷனா மாத்துறதுக்கு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த வாழ்க்கை ஏன் அந்த மாதிரி வேணும், அதோட மோட்டிவ் என்னன்னு உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. தென் ஃபைனலா அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்ய போறதா கமிட் பண்ணிருக்கீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. இது எழுதுன அப்புறம் டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த 3 விஷயத்தையும் சத்தமாக உங்ககிட்ட நீங்களே சொல்லி காட்டிக்கோங்க.
மூணாவதா நீங்க உங்க அஃபர்மேஷன்ஸ்க்கு கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்றது. இந்த டெக்னிக்கை தான் நிறைய ப்ரொஃபஷனல் அத்லீட்ஸ் அவங்க சக்சஸ் அச்சீவ் பண்ண யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு புக் எழுதணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க ஒரு புக்கை இன்ஸ்பயர்ட் அண்ட் சந்தோஷமா பேஜ் பேஜா உங்க டெஸ்க்ல உட்காந்து எழுதுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. இது பண்றது மூலம் உங்க அஃபர்மேஷன்ஸ் அச்சீவ் பண்ண எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் தரும் அண்ட் உங்க ரொட்டீன்ஸ்ல கமிட்டடா இருப்பீங்க. நாலாவது ஹேபிட் எக்ஸசைஸ். நம்ம எல்லாருக்கும் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் நல்லா தெரியும். ஆனாலும் கொஞ்சம் பேர் தான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறோம். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் நீங்கள் நல்ல ஷேப்பில் இருக்கிறதுனால ஒரு ஆடட் கான்ஃபிடென்ஸை உங்களுக்கு தரும். சின்ஸ் உங்கள் டே ரொம்ப ஆக்யூபைடாக இருக்கிறதுனால ஈவினிங்கில் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண டைம் ஆர் எனர்ஜி இல்லாமல் போயிடலாம். ஸோ அதனால தான் ஆத்தர் இந்த எக்ஸசைஸ் ஹேபிட்டை அவரோட மார்னிங் மிராக்கிள் ரொட்டீனில் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலமாக நீங்கள் டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் எக்ஸசைஸோட லாங் டேர்ம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடைவீங்க. எக்ஸசைஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம பர்சனல் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆத்தர் செய்ய சொல்கிற அஞ்சாவது ஹேபிட் தான் ரீடிங். உங்களோட எல்லா விதமான கோல்ஸ்க்கும் ஒரு புக் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 10 பேஜ் படிச்சிங்கன்னா கூட ஒரு வருஷத்தில் 3650 பேஜை படிச்சிருப்பீங்க. விச் மீன்ஸ் ஒரு வருஷத்தில் 18 புக்ஸ் கிட்ட படிச்சிருப்பீங்க. இது பண்ணுறதுனால உங்கள் கோலில் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இன்சைட்ஸும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் அண்ட் சம் ஐடியாஸை நீங்கள் உங்கள் கோலில் அச்சீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியா ஆத்தர் ஆறாவது ஹேபிட்டா எழுதுற ஹேபிட்டை மிராக்கிள் மார்னிங் ரொட்டீனுக்கு ஆட் பண்ணியிருக்காரு. இது மூலமா நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண சின்ன சின்ன சக்சஸ், ஃபியூச்சருக்கு செட் பண்ணியிருக்க ஸ்மால் இன்டர்மீடியரி கோல்ஸ், இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றாரு. ஹேல் எல்ரட் கூட ஒரு பேஜை ரெண்டா பிரிச்சு லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் நியூ கமிட்மெண்ட்ஸ்னு ஸ்பிளிட் பண்ணி அவரோட ப்ராக்ரஸை என்டர் பண்ணிட்டு வந்தாரு. இது மூலமா தான் ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாம இருக்க முடிஞ்சுது அண்ட் ஃபியூச்சர் கோல்ஸை அச்சீவ் பண்ற ஹேபிட்ஸ்ல கமிட்டடா இருக்க இது அவருக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. நம்ம டெய்லி எழுதுறதுனால நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம், என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆயிருக்கோம்னு கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். இந்த புக்கில் சொன்ன 6 மார்னிங் ஹேபிட்ஸை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ரொட்டீன். இதை நீங்கள் ஜஸ்ட் 6 மினிட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆர் 60 மினிட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் நைட் ஷிஃப்ட்ஸ் போகிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போ இந்த ரொட்டீன்ஸை செய்யலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமானதே உங்கள் ரொட்டீனுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு டைமை நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கணும். கடைசியாக இந்த மிராக்கிள் மார்னிங் ஹேபிட்டை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆத்தர் சொல்ல வர்றது வெறும் 2 விஷயம் தான். ஒன்று, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் 30 டேஸ் பிரேக் இல்லாமல் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. 2வது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை சூஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ இது மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி அவங்க மிராக்கிள் மார்னிங் ரொட்டீனை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த புக் ஒரு வண்டர்ஃபுல் ஹேபிட் பில்டிங் புக். எல்ராட் சொன்ன இந்த 6 ஸ்டெப்ஸை எவ்ரி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த டேவை சக்சஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க அண்ட் இன்டர்ன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் நினச்ச வாழ்க்கையை அடைய இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மிராக்கிள் மார்னிங் புக்கை இன்னும் டீட்டெயில்டாக படிக்கணும் அது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் இந்த லிங்க் மூலமாக வாங்குறதுனால இந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க.